நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ஃபிஷ் டேங்க்கு. இதுக்கு முன்னாடி வந்து கிளாஸில் வந்து இருக்கும், ஸோ அது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து சைனீஸ் ஃபிஷ் டேங்க்னு சொல்லிட்டு சில ஃபிஷ் டேங்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹேண்டியாக இருக்கும், ஸோ உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதுலேயே வந்து இன்பில் ஃபில்டர் இருக்குது, தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்து சக் பண்ணி அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சில் வந்து தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுனா அந்த மேலே உள்ள வேஸ்ட் எல்லாமே வந்து அந்த ஸ்பஞ்சில் விழுந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் எடுத்து வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஃபிஷ் டேங்க் இருக்கிறதுனால நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு பேர் ஃபிஷ் விட்டுருந்தேன். அதில் ஒன்று வந்து எக்ஸ்பயர் ஆனதுனால இன்னொரு ஒன்று தான் சிங்கிளாக இருக்குது. என்னோடய பேர் வந்து டிங்கு. ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டர் ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வந்து அந்த வாட்டர் சக் பண்ணி அதை வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான் ஒரு வேலை. இல்லை நீங்கள் இந்த மாதிரி டேங்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய டம்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து சிம்பிளிஃபைடாக வந்து சின்ன சின்ன ஃபிஷ் விட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.